தோஷகானா எனப்படும் ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் இஸ்லாமாபாத் மாவட்டம் மற்றும் செசன்ஸ் நீதிமன்றம் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை குற்றவாளி என்று அறிவித்து அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. மேலும் இந்த வழக்கில் அவருக்கு பாகிஸ்தான் பணம் 1 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இம்ரான்கான் பாகிஸ்தான் தேர்தல் ஆணையத்திடம் வேண்டுமென்றே போலியான விவரங்களை சமர்ப்பித்துள்ளார். மேலும் அவர் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது என நீதிமன்றம் கூறியுள்ளது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் இம்ரான்கான் எம்பி பதவியை இழக்கிறார். இஸ்லாமாபாத் விசாரணை நீதிமன்றம் அவரை குற்றவாளி என்று அறிவித்த சிறிது நேரத்திலேயே லாகூரில் உள்ள அவரது ஜமான் பார்க் இல்லத்திற்குள் புகுந்து பஞ்சாப் காவல்துறையினரால் இம்ரான்கான் கைது செய்யப்பட்டார். இதேபோல் கடந்த மே 9ஆம் தேதி அன்று கைது செய்யப்பட்டார். அப்போது நாடு முழுவதும் வன்முறை ஏற்பட்டது. பின்னர் அவர் விடுதலை செய்யப்பட்டார். தற்போது சுமார் 3 மாதங்களுக்கு பிறகு இம்ரான்கான் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரை ஒத்தக்கடை பகுதியில் பேசிய அண்ணாமலை விஞ்ஞான முறையில் பத்திரப்பதிவு துறையில் ஊழல் அமைச்சர் மூர்த்தி செய்கிறார். மூர்த்தி மகன் கல்யாணத்திற்கு செலவு செய்த தொகையில் சர்க்கரை ஆலையை செயல்படுத்தியிருக்கலாம் என பொதுமக்கள் கேள்வி கேட்கின்றனர். திமுக ஆட்சி தங்கள் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நடக்கிறது. இந்த அளவிற்கு மோசமான ஆட்சி நடைபெறுகிறது. அதனை அப்புறப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. மதுரைக்கு எய்ம்ஸ் மோடி அறிவித்திருக்கிறார். இந்தியாவில் உள்ள எய்ம்ஸுக்கு மாறுபட்டது. வட இந்தியாவில் டெல்லி எய்ம்ஸ் போல தென்னிந்தியாவிற்கான எய்ம்ஸாக மதுரை எய்ம்ஸ் இருக்கும். 2600 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸ் 2026ஆம் ஆண்டு மே 1 பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும். 22,000 பேருக்கு மதுரை எய்ம்ஸ் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். திமுக 1967ஆம் ஆண்டிலிருந்து 5 முறை ஆட்சியில் உள்ள போதும் எய்ம்ஸ் பற்றி யோசிக்காதவர்கள் இப்போது எய்ம்ஸ் சரியில்லை என வாய்ஸ் அவடால் பேசுகின்றனர். திமுக குடும்பத்தினர் 2 ஆண்டுகளில் 30,000 கோடி கொள்ளை என அமைச்சர் PTR கூறினார். அதில் 2,000 கோடி ரூபாய் கொடுக்கலாமே என்றார். மதுரை அரசு மருத்துவமனையில் 1,500 செவிலியர்கள் பற்றாக்குறை உள்ளது. ஆனால் சென்னையில் செவிலியர்கள் பணி வேண்டி போராடுகிறார்கள். அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை, ஆனால் சென்னையில் பணிக்காக போராடி வருகின்றனர். வெறும் அறிக்கைதான் திராவிட மாடல் ஆட்சி, கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்பதுதான் திமுக ஆட்சி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன் காவிரி நீர் குறித்தும் பேசுவதில்லை, கேரளா கழிவுகள் கொட்டுவது குறித்தும் பேசுவதில்லை, மோடியை பற்றி மட்டுமே பேசுகிறார். கம்யூனிஸ்டுகள் சந்தர்ப்பவாதிகள் என கூறினார். NLC நிலம் எடுப்பால் பாதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட நலச்சங்கம் சார்பாக குப்புசாமி என்பவர் NLC-யில் எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துள்ளீர்கள் என கேட்டுள்ள நிலையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சட்டத்தில் 18/1/1990 இருந்து 12/3/2012 வரை 862 பேருக்கு பணி வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவலை RTI அளித்துள்ளது. அதில் 862 பேரில் 834 பேர் மட்டுமே நிலம் கொடுத்தவர்கள் தமிழர்கள் என்றும் மீதமுள்ள 28 பேர் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிவிக்கப்பட்ட விவரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. குப்புசாமி என்பவர் NLC-க்கு நிலத்தை கொடுத்து தனக்கு வேலை வழங்க வேண்டும் என கேட்டிருந்தார். ஆனால் வேலை கிடைக்காத காரணத்தால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த தகவலை கேட்டுள்ள நிலையில் இந்த தகவலை பெற்றுள்ளார். மாவட்ட நிர்வாகத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் வட மாநிலத்தவர்களுக்கு வேலை வழங்கப்பட்டதாக அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. NLC தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து வரும் நிலையில் இந்த தகவல் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் வண்ணமாக உள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழகம் வந்தடைந்தார். தமிழகத்தின் நீலகிரி மாவட்டம் மசனகுடிக்கு ஹெலிகாப்டர் மூலம் வந்தடைந்துள்ளார். குடியரசுத் தலைவர் வருகை முன்னிட்டு மசனகுடியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 5 மாவட்டங்களில் உள்ள 1,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக பணியமர்த்தப்பட்டுள்ளனர். நீலகிரி வந்தடைந்த அவர் தெப்பக்காடு பகுதியில் உள்ள யானைகள் முகாமுக்கு சென்று அங்கு தாயை பிரிந்த யானை குட்டிகள் ரகு, பொம்மி, அவற்றை பராமரித்து வரும் பழங்குடி தம்பதி பொம்மன், பெல்லி தம்பதியை சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து தெப்பக்காடு பகுதியில் பழங்குடியின மாதிரி கிராமத்தையும் குடியரசுத் தலைவர் பார்வையிட்டார். மொழிகளுக்கான நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது மொழிக்கு மரியாதை அளிக்காமல் பாரம்பரியத்திற்கு முழுமையாக மரியாதை செய்ய முடியாது. இந்தி மொழி என்பது மற்ற மாநில மொழிகளுக்கு போட்டியான மொழி அல்ல. மாநில மொழிகளுக்கு மரியாதை கொடுத்தால்தான் அதிகாரப்பூர்வ மொழியை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை மக்களுக்கு உருவாகும். அதிகாரப்பூர்வ மொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென சட்டத்தின் மூலம் வலியுறுத்த முடியாது. அது நல்லெண்ணம் மற்றும் ஊக்கம் காரணமாக ஏற்பட வேண்டும். இந்தியை முழுமையாக ஏற்கும் காலம் வர தாமதமானாலும் இறுதியில் எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார். இவர் பேசியதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் ட்விட்டரில் இந்தியை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வீண் பேச்சை ஒருபோதும் ஏற்க முடியாது. தமிழ்நாட்டிற்கு தமிழர்கள் அதிகம் வாழுகின்ற நாடுகளுக்கோ சென்றால் தமிழை போற்றுவது, வடக்கே சென்றால் இந்தியை தூக்கி பிடித்து மற்ற பிராந்திய மொழிகளை லோக்கல் லாங்குவேஜ் என்று சுருக்குவது எனும் பாஜகவின் இந்த இரட்டை நிலைப்பாட்டை வன்மையாக கண்டிக்கிறோம். ஆக்ரோஷமாக வந்தாலும் அமைதியாக வந்தாலும் இந்தி திணிப்பை என்றைக்கும் தமிழ்நாடு ஏற்காது. பல மொழிகள், இனங்கள், மதங்கள் என பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே மொழி கொள்கையை திணிப்பதை பாஜகவும் ஒன்றிய அரசும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். கோவையில் செய்திகளை சந்தித்த MLA வானதி சீனிவாசனிடம் கோவையில் மகளிருக்கான இலவச பேருந்துகள் குறைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுகிறதே என நிருபர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய வானதி சீனிவாசன், நீங்கள் சொல்வது உண்மைதான். இது தொடர்பாக பல புகார்கள் என்னிடம் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. பெண்களுக்கு இலவசமாக பேருந்து கொடுத்திருக்கிறோம். அவர்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ என சொல்லிவிட்டு பேருந்தையே பல பகுதியிலிருந்து மொத்தமாக எடுத்து விடுகிறார்கள் என்றார். பின்னர் உடனே அங்கிருந்த பெண்களிடம், ஏமா, இந்த இலவச பஸ் விட்டுட்டோம்னு பெருமையா சொல்றாங்களே, நீங்க அந்த பேருந்துகளில் ஏறியிருக்கீங்களா என்று வானதி சீனிவாசன் கேட்டார். அதற்கு
அந்த பெண்கள், இல்ல மேடம், பேருந்துகளும் ரொம்ப குறைவாக தான் இயக்குறாங்க, அந்த பேருந்துகள் கூட பஸ் நிறுத்தங்களில் நிற்கிறதே இல்லை என கூறினர். அப்போது செய்திகளை பார்த்த வானதி சீனிவாசன், பாத்தீங்களா, நான் யாரிடமே எதையுமே சொல்லி அழைத்து வரவில்லை, உங்கள் முன்புதான் நேரடியாக கேட்டேன், அவர்கள் கூறும் பதிலை கேட்டுக்கோங்க, பெண்களுக்கு தேவை வாக்குறுதிகள் அல்ல வசதிகள் தான், இதனை திமுக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் கடந்த 2 தினங்களாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில், இதுகுறித்து அமலாக்கத்துறை தனது ட்விட்டர் பக்கத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய 9 இடங்களில் நடைபெற்ற சோதனை நிறைவடைந்ததாகவும், இந்த சோதனையின் போது 22 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், 16 லட்சம் ரூபாய் கணக்கில் வராத பொருட்கள் மற்றும் 60 நில ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உதவியாளர் சாமிநாதன் சோதனையின் போது ஆவணங்களை மறைக்க முயற்சி செய்ததாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. ஆவணங்கள் இருந்த பையை சாமிநாதனின் உறவினர் சாந்தி எடுத்து சென்றது சிசிடிவி மூலம் தெரிய வந்தது. சாந்தி பையை எடுத்து சென்று ஓட்டுநர் சிவாவிடம் கொடுத்ததும் சிசிடிவி மூலம் தெரிய வந்துள்ளது. ஓட்டுநர் சிவா வீட்டில் நடத்திய சோதனையில் 22 லட்சம் ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.